இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸின் பிரம்மாண்ட தீபாவளி சலுகை 30% to 50% ஃபிளாக் டிஸ்கவுண்ட். 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் போது 2,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. இச்சலுகை தீபாவளி வரை மட்டுமே. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே 29,05,00,000 ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் கட்ட 10 ஆண்டுக்கு முன் அடிக்கல் நாட்டப்பட்டது. 50% பணிகள் முடிந்த நிலையில் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. ரயில் நிலையத்தில் நடை மேம்பால வசதியும் இல்லை. இதனால் வேப்பம்பட்டு மக்கள் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு செல்ல தண்டவாளத்தை கடக்க வேண்டிய அவலநிலையில் உள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தண்டவாளத்தை கடக்க முயன்ற தந்தையும் 2 மகள்களும் மின்சார ரயில் மோதி பரிதாபமாக இறந்தனர். கடும் அதிர்ச்சியடைந்த வேப்பம்பட்டு மக்கள் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேம்பால பணிகள் நடந்து வரும் இடத்தில் திருவள்ளூர் கலெக்டர் பிரபுசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். பாலத்தை ரயில்வே கட்டுவதால் ரயில்வே அதிகாரிகளும் வந்திருந்தனர். எதற்காக தாமதம் என கேட்டார். நிலங்களை கையகப்படுத்துவதில் பிரச்சனை என அதிகாரிகள் கூறினர். தொடர்ந்து இதுபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுபோன்ற இடங்களில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் உள்ளதோ அவற்றை மீது உரிய கவனம் செலுத்தப்பட்டு வரும் காலங்களில் எந்த ஒரு மனித உழைப்போ மனித உயிரிழப்போ அல்லது கால்நடை உயிரிழப்போ இல்லாமல் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் வேளையில் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபடும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வேப்பம்பட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும் இடத்தில் கடந்த 10 ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60 பேர் ரயில் மோதி இறந்துவிட்டனர். தந்தை மகள்கள் இறந்து பிரச்சினை பெரிதான பிறகுதான் அதிகாரிகள் வந்து பார்க்கிறார்கள். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதைத்தான் மத்திய மாநில அதிகாரிகள் காலம் காலமாக செய்கின்றனர். இந்த போக்கு என்று மாறுமோ என வேப்பம்பட்டு மக்கள் வேதனையுடன் கூறினர். அந்த சப்வே இருக்கு இல்லையா, அந்த சப்வே பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு நில எடுப்பு, ஒரு 1,000 சதுர மீட்டர் அளவுக்கான நில எடுப்பு ஒரு தனியார் நபரிடம் எடுப்பதற்கான இது வந்து இருக்குது. அதற்கான பணிகள் வந்து சரியான முறையில் அது செய்யப்படாததுனால ஒரு சுணக்கம் இருந்தது உண்மை. மற்றபடி கீழே பணிகள் முடிச்சிட்டாங்க, படிகள் கூட அமைச்சிட்டாங்க. இப்போ நம்ம ரயில்வே துறைக்கு என்ன அறிவுரை வழங்கியிருக்கோம்னா, நில எடுப்பு செய்யாமலேயே உங்கள் நிலத்துக்குள்ளேயே அந்த சப்வே வந்து முடிகிற மாதிரி ஒரு ரீடிசைன் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறோம். அதை உடனடியாக டிஇ பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நில எடுக்கும் சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய அந்த லேண்ட் ஓனர்கிட்ட பேசி நீங்கள் உடனடியாக இந்த வேலை தொடங்குவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ மொத்தம் 4 மாதம் பண்ணியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பயன்பாட்டுக்கு வரணும்னு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த அண்டர் பிரே உடைய பணி நடைபெறும். இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான அவர்களுக்கு பணிக்கான ஆணையும் நிதி ஒதுக்கீடு வந்துருச்சு. அவங்க அதை டெண்டர் வச்சு அந்த பணிகளை முதல்ல வந்து நம்ம அந்த ஏர்மார்க் பண்ணி பவுண்டரி டிமார்க்கேட் பண்ணுறதுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உத்தரவு போட்டிருக்கேன். இப்போ 2 நாள் அது பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த அளவீட்டு பணிகள்லாம் ஆரம்பித்து டெண்டர் பணிகள் ஆரம்பித்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பணிகளை ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிக்கலான்ற மாதிரி டிஇ சொல்கிறாரு. அது ஒரு ஜூன் ஜூலைக்குள்ளே அதையும் முடிக்கலான்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு இந்த அண்டர்வே பண்ணுறதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறோன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.